வாப்தர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி என்னன்னா வாவ் சமையல். வாவ் சமையல் அப்படின்ற ஒண்ணு எல்லாமே வாவா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா இளநீர் புட்டிங். இதை நம்ம செய்யறதுக்காக அமுதா அவங்க வந்திருக்காங்க. என்ன மாதிரியான எப்படி செய்யறாங்க அப்படின்றத வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப டிசர்வ் டைப்பாவே இருக்கீங்க பாக்குறது ஒரு மாதிரி. ஓகே மேம், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கு இப்போ நம்ம பண்ண போற டெசர்ட் வந்து இளநீர் புட்டிங். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டெசர்ட், எல்லாருக்கும் ஒரு ரிலிஷ் பண்ணி சாப்பிடுற மாதிரி ஒரு டெசர்ட். இதுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க், மில்க் மேட் சின்னு ஒன்று, அதுக்கப்புறம் இளநீர், இளநீர் தண்ணி, இளநீர்ல உள்ள வழுக்க, அது கொஞ்சம் தேங்காயை வாங்கிக்கிட்டா பெட்டர். இது வந்து ஜெலட்டின். ஜெலட்டின் வந்து நீங்கள் எனி கம்பெனி வாங்கலாம், ஐ ப்ரிஃபர் பேக்கர்ஸ் ஜெலட்டின். அப்புறம் மில்க், பால் வந்து தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கணும். இது ஸ்வீட்னஸ் பத்தாட்டி சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பண்ணுற ப்ரொசீஜருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஜெலட்டினை வந்து காய்ச்சிக்கணும். இது வந்து 4 teaspoons ஜெலட்டின் போடணும், 6 tablespoons தண்ணி. இதை ஃபர்ஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை மிக்ஸ் பண்ணோன்னு தெரியாம இருந்துச்சு. இல்லை அது கொஞ்சம் அந்த சுகர் சிரப் மாதிரி வரணும். இதை வந்து எப்படின்னா டபுள் பாயில் பண்ணணும். டபுள் பாயிலுங்கிறது வந்து என்னன்னா அடுப்பில் வச்சு இதை காய்ச்சக்கூடாது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா நம்ம இது இது ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளார இந்த இதை வைக்கணும். இதை வச்சுட்டு நல்லா காய்ச்சணும். இதை வந்து எப்படின்னா சுகர் சிரப் மாதிரி வந்தால் போதும், கரைஞ்சா போதும். உங்களுக்கு ஒவ்வொருக்கா நம்ம அந்த எக்ஸாக்ட் அளவு போடாம அந்த ஸ்பூன்ல போடும்போது கொஞ்சம் கூட எதுவும் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்தா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தண்ணியும் கெட்டியாவும் இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது, மீடியம். இதை தாண்டி வந்து வீட்டில் அதிகமாக சமையல் மட்டும்தான் செய்வீங்களா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேறு என்னென்னலாம்? எனக்கு குக்கிங் வந்து எனக்கு ஒரு பேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஷாப்பிங். ஓகே. அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் இல்லை பாருங்க. ஆமாம் ஆமாம். வேலை முடிஞ்சிருச்சு, இனி எல்லாமே வந்து தனியா தான் பண்ண போறோம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டின்னு தான் அளவு. இப்ப ஓகேவா, இந்த மில்க் மேட் டின் வந்து ஒரு டின் அப்படியே ஊத்தணும். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, பழகிக்கணும்ல. இப்போ நம்ம பண்ணுற இந்த மெஷர்மெண்ட் வந்து புட்டிங் கப், ஒரு சின்ன கப் வந்து 22 cups வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 50 பேர் வராங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 portions பண்ணீங்கன்னா க்ளோஸ் டு பண்ணிடலாம், 45 பண்ணிடலாம். ஸ்மெல்லு அப்படி சாப்பிடணும் போல இருக்கு. ஓகேயா, இந்த சின்ன ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டேன். நம்ம தோசை மாவு அந்த பதத்தில் கிடச்சிக்கணுமா? இல்லை அவ்வளோதான், சும்மா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகே வாங்க. அது கரெக்டாக இப்போ இந்த டின் அளவுக்கு தான் மில்க் ஊற்றணும். ஓகே, காய்ச்சின பால் தண்ணியே ஊத்தாம காய்ச்சணும், திக்கான பால். இது ஒரு டின். ஓகே, அதே அளவு, அதே அளவு தான் ஊத்துங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம், அடி கலக்கணும் மறந்துடலாம். ஓகே, இப்போ இளநீர் வந்து 2 tins தண்ணி, இளநீர் தண்ணி, இளநீர் தண்ணி 2 tins. ஓகே, அட அட அக்கா, இது அப்படியே குடிச்சாலும் நல்லா இருக்கும்ப்பா, இளநீர் பாயசம் மாதிரியே இருக்கும். நம்ம இந்த இளநீர் வழுக்க இருக்குல்ல, இதை வந்து சில பேர் கட் பண்ணி போடலாம்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு விப்ப இதை கிரைண்ட் பண்ணிட்டு போடுவேன். ஆமா, இதை வந்து நீங்க என்ன பண்ணும், எளநீல வந்து வாங்கினோன்னா இந்த மேலாக இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு, இல்லைன்னா அதுல திப்பி திப்பி. ஆமா, இந்த ஓடு மாதிரி உள்ளதெல்லாம் யூ ஹேவ் டு கிளீன். இது ஆக்சுவலா இதோட ப்ரொபோர்ஷன் வந்து இந்த வழுக்கையுமே 2 tins போட்டா நல்லா இருக்கும். பட் நம்ம அந்த அளவுக்கு இளநீ வாங்கி நம்மளுக்கு இது பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கலாம், இல்லை அந்த இளநீ வேஸ்ட் ஆயிடும்னா ஒரு 1.5 tins அளவுக்கு போட்டா கூட இட்ஸ் ஓகே தான். இப்போ இதை வந்து நம்ம அந்த டின்ல போட்டு போடலாம், இல்லைன்னா டைரக்டா கூட போட்டுடலாம். நம்ம டைரக்டா போட்டுலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கொஞ்சம் அரைப்படாம இருக்கிறத நம்ம அப்புறம் திருப்பி வேணா ஒரு அல்டிமேட் எல்லா ஸ்டோன்ல வேற லெவல். இப்போ நீங்க தான் எனக்கு சுகர் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். மத்தா சாப்பிடுறவே தேவனா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ we are all set, எல்லாம் முடிஞ்சது. இத நல்லா mix பண்ணிட்டோம்னா அந்த கட்டி கட்டியா இருக்கறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரைச்சு விட்டோம்னா நீட்டா இருக்கும்.
சத்தியமாவே நல்லா இருக்கும். நல்லா இருந்த கேமராக்காக அப்படின்னா சொல்றேன். கிடைக்கும் இதேதான் உங்களுக்கு இமிடியேட்டா வேணும் அப்படினா ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ணாலே இமிடியேட்டா 1 hour ஃப்ரீஸ் 1 hour பண்ணா போதும். ஓகேவா? வந்து ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தோம்னா இந்த பதத்துல அப்படியே ஃப்ரீஸ் டயர் மாதிரி வந்துருது. ஆமா சூப்பரா அப்படியே நல்லா இருக்கு. ஓகே இப்போ இத வந்து இப்படி உங்களுக்கு இன்னொரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா இப்படி பண்ணி இது பண்ணுங்க. ஓகே ஒரு கேண்டில் ஏத்து ஒரு பர்த்டே ஃபங்ஷனை கொண்டாடுங்க. அட அக்கா இங்க பாருங்கயா, இங்க பாருங்கயா, இதயா அந்த என்னமோ ஜெலட்டின் ஜெலட்டினோட மகிமையே வந்து இது மாதிரியான தெளியான இருக்குதுதான் அப்படின்னு மேம் வந்து சொல்றாங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக மறுபடிய டேஸ்ட் பண்றது சுகா இருக்கு அங்க. சூப்பர் ஒண்டர்ஃபுல். எனக்கு அதுதான் சொல்றேன், அந்த நீங்க அந்த ரெசிபி செய்யும் போதே எடுத்து சாப்பிடும் போதே ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அது அல்டிமேட். இதுவும் பிடிச்சிருக்கு. ஆனா இது வந்து நம்ம எண்ணெய் நார்மல் எண்ணெய் எப்படி சாப்பிடுறோம் அந்த வழுக்கெல்லாம் அப்படியே அந்த எண்ணெய் சாப்பிடுற மாதிரியே ரொம்பவே அழகான ரெசிபி பார்த்துருப்போம். ரொம்பவே ஷார்ட் டைம்ல செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்பவே டேஸ்டான வந்து இருக்கு இந்த ரெசிபி. வந்து ரொம்ப வெயில் காலத்துக்கு இந்த சம்மருக்கு ரொம்பவே தேவைப்படும் எல்லாருக்கும் வந்து இந்த உடல் சூட்டை குறைக்கிறது அப்படின்னா இளநீர் மோர் தர்பூஸ் பழம் அப்படிங்கிற பல வகையான வந்து உணவுகள்லாம் எடுத்துப்பாங்க. இது ரொம்பவே இந்த சம்மருக்கு ரொம்பவே தேவைப்படுற பொருள். ரொம்பவே நன்றி மேம், இந்த அழகான டிஷ்ஷும் சுவையான டிஷ்ஷும் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச், எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. வாவ் தமிழ நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.